Hi viewers, welcome to News for You Tamil. நம்ம சேனல்ல பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதனை தமிழனை பத்தி தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர்னா என்ன தோணும் நமக்கு? The Manchester of South India. ஆனா இன்னைக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி. அதற்கு காரணமா இருந்த ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் ரேஸ் கார்களின் பிதாமகன் யாருன்னு கேட்குறீங்களா? அவரோட பேர் சுந்தரம் கரிவர்தன். இவர் எங்கே பிறந்தாருன்னா கோயம்புத்தூரில் தாங்க. கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மி மில்ஸ் ஃபேமிலியில் உள்ள ஜி.கே. சுந்தரம் நாயுடு அவருக்கு மகனாக 1954 ஜூன் 20 பிறந்திருக்காரு. சுந்தரம் கரிவர்தன் யாருன்னா லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு லெஜெண்ட் இவர் தாங்க. ஃபார்முலா கார் டிசைனர், டியூனர் அண்ட் ரேசர். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கார்கள் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதன் காரணமாக அவரோட சின்ன வயசுலேயே ஸ்க்ராப்பை வச்சு சின்ன சின்ன பொம்மை கார்கள் மற்றும் ஃப்ளைட்டை வடிவமைச்சிருக்காரு. மற்றும் மெக்கானிக்கல் எக்ஸ்பர்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஆஃப்கோ கார், அதாவது சின்ன கார் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உருவாக்கவும் செஞ்சுருக்காரு. 1970 வருஷமே அவரோட சொந்த முயற்சியால் மற்றும் கார்கள் மேலே கொண்ட தீராத ஆர்வத்தினாலேயும் கார் மற்றும் பைக்குகளை பரிசோதனை முறையில் ரேஸ் கார்கள் மாதிரி மாற்றியும் அமைச்சிருக்காரு. அவரே ஆல்டர் பண்ணின ஃபியட் பத்மினி காரை 1973 சென்னையில் உள்ள சோழவரம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கார் ரேஸில் கலந்துருக்காரு. இவர் சொந்தமாக வடிவமைச்ச கார்கள் என்னென்னா பிரீமியர் பத்மினி, டட்சன் 510 மற்றும் சிப்பனி டால்ஃபின், ஃபார்முலா அட்லாண்டிக் இதுதாங்க. பல ரேஸ்களில் கலந்துக்கிட்டு நிறைய ட்ராஃபியும் வாங்கியிருக்கார். இவர் ஆரம்ப காலங்களில் பணக்காரர்கள் மட்டும்தான் ரேஸ் காரில் கலந்துக்க முடியும். ஆனால் இவர் உருவாக்கின இந்தியாவின் ஃபார்முலா 4 அப்படிங்கிற சிங்கிள் சீட்டர் மாடல் காரை மாருதி 800 என்ஜினை வச்சு வடிவமைச்சார். மற்றும் மாருதி ஜிப்சி 1 லிட்டர் என்ஜினை வச்சு மேக்ஜோவல் 1000 அப்படிங்கிற 2 சீட்டு இருக்கிற ரேஸ் காரையும் உருவாக்கினார். அதன் மூலமாக இந்தியாவில் கார் ரேஸ் அப்படிங்கிறது இன்னும் மலிவான செலவில் உருவாக்க முடிஞ்சுது. அவர் ரேஸில் கலந்துக்கிட்ட காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒன்றும் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலைங்க. மாருதி சுசுகி இந்தியாவை 1981 24 ஃபெப்ரவரியில் தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கார் ரேஸ்லலாம் கலந்துருக்காரு. கனடாவில் உள்ள ஜிம் ரூசல் ரேசிங் ஸ்கூலில் கார் டிரைவிங் கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை 1992 ஜேகே ரேசிங் டீம் ஒன்றும் உருவாக்கியிருக்காரு. இதுக்கு சூப்பர் ஸ்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவருக்கு கார் மட்டும் இல்லைங்க, விமானத்துறையிலையும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக தான் இருந்திருக்கு. இவங்க ஃபேமிலியை சொந்தமாக செஸ்னா விமானம் கூட வச்சுருந்துருக்காங்க. அதோட மாடலை அடிப்படையாக வச்சு 1989 யாஸ்டி 250cc 2-வீலர் என்ஜினை வச்சு பறக்கும் கிளைடர்களை உருவாக்கியிருக்காரு. அதை சோதனையும் பண்ணி பார்த்துருக்காருங்க. அதுக்கப்புறமா ரோட்டெக்ஸ் என்ஜினை வச்சு கூட கிளைடர் உருவாக்கியிருக்காரு. ஊட்டி, திண்டுக்கல், கோவில்பட்டியில் உள்ள மலைகளுக்கு மேலே வழக்கமாக பறக்கவும் செஞ்சுருக்காரு. இவர் இந்த கிளைடரை செக் பண்ண வச்சுருந்த ரன்வே தான் இப்போ கரிமோட்டர் ஸ்பீட்வேன்ற பெயரில் நிறைய இளம் கார் பந்தய வீரர்களை உருவாக்கிட்டு இருக்குங்க. இன்னும் உருவாக்கும். அப்படி உருவானவங்களில் பேர் சொல்லும் நிறைய வீரர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக், அர்மன் இப்ராஹிம் இவங்கெல்லாம் இவரால் ஊக்குவிக்கப்பட்டு சர்வதேச கார் பந்தய வீரர்களாக மாறினாங்க. கோயம்புத்தூரில் இருக்க செட்டிப்பாளையம் பக்கத்தில் கரி மோட்டார் ஸ்பீட்வே ரேசிங் கார் ட்ராக்கு 2003 திறக்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னா விஜயகுமார் அப்படிங்கிற முன்னாள் ரேஸ் கார் ஓட்டுநர் தான். 2002 இந்த இடத்தை வாங்கி 2003 கரி அவர்களோட அப்பா, அதாவது ஜி.கே. சுந்தரம் அவர்கள் மூலமாக திறந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கரிவர்தன் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரேஸ் கார் நம்பர் 65 வாங்க. ஆகஸ்ட் 24 1995 கரியும் அவரோட ஃப்ரெண்டும் விமானத்தில் பறக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்துட்டாங்க. ஆனாலும் அவரோட பெயரும் புகழும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இவருக்கு விஜயஸ்ரீ அப்படிங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க, அர்ஜுன் மற்றும் நிதின். இவர் கார் பந்தய வீரராக மட்டும் இல்லாமல் சிறந்த ரேஸ் காரை புதுசாக உருவாக்கவும் செஞ்சுருக்காரு. இவரோட 65வது பிறந்தநாள் அன்னைக்கு அவரை சிறப்பிக்கிற வகையில் கோயம்புத்தூரில் ஜிடி கார் மியூசியம் கூட திறந்திருக்காங்க. இது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவர் வடிவமைச்ச 5 கார்களும் மற்றும் வேறு சில கார்களும் காட்சிக்கும் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள்.